இந்த இடைக்கால அறிக்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த அறிக்கையில் கூட ஒரு பக்கம் ஏக்கிய ராஜ்ய நாடு என்று சொல்லி தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஒற்றையாட்சி இல்லாத ஒரு அரசியலமைப்பு மாதிரி காட்டிக்கொண்டு சிங்கள மக்களுக்கு இல்லை இது ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தான் என்று காட்டுற அந்த என்னன்னு சொல்கிறது இரண்டு முகங்களை காட்டுகின்ற ஒரு கபடத்தனம் ஒருபுறம் இருக்க அதையும் தாண்டி சரி அதையும் ஒரு பக்கம் வச்சுட்டு போனால் திருப்பி திருப்பி ரெண்டு மூன்று இடங்களில் பிரிக்கப்பட முடியாத இறமை என்று சொல்கிறது இப்போ ஒரு நாட்டை பிரிக்க அன்டிவைடெட் ஸ்ரீலங்கா என்று சொல்கிறதும் இன்டிவிசிபிள் சவரன்டின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்ளலாம் தமிழர்களும் இன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான சூழலில் ஒரு பிரிக்கப்படாத இலங்கைக்குள்ள நாங்களும் தீர்வை கேட்குறோம் அது அந்த ஆழ்புலத்தை நாங்கள் பிரிக்க கேட்கலைன்னு சொல்லி சொல்கிறோம் டெரிட்டரியை பிரிக்க சொல்லி கேட்க இல்லை ரைட் ரெண்டு நாடாக அல்லது இந்த நாட்டை பிரிக்க நாங்கள் கேட்கல ஆகவே அன்டிவைடெட் ஸ்ரீலங்கான்றது சரி அந்த தான் தமிழ் மக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தங்களுடைய சுயநிர்ணய கோரிக்கையை முன்வைக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் இன்டிவிசிபிள் சவரனிட்டி என்றால் ஒரு ஒருமித்த நாட்டுக்குள் கூட நீங்கள் இறமைய பகிர முடியாது என்று சொல்லி சொன்னால் பிறகு ஏக்கிய ராஜ்ய என்று சொல்லி சிங்கள மக்களுக்கு ஒற்றையாட்சி என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாடோட ஒரு அரசியலமைப்பு எழுதி கேட்க இன்னொரு வகையில் பார்த்தால் ஒற்றையாட்ச பதத்தை மறைச்சு வச்சு ஆனால் ஒற்றையாட்சி தான் உருவாக்கி வச்சிருக்கிறார்களா அதைத்தான் முன்மொழிதான் அடைக்கால அறிக்கை என்ற கேள்வி வருது ஏனென்றால் ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லி சிங்கள மக்களுக்கு இது ஒற்றையாட்சியினுடைய தொடர்ச்சி என்றும் பிரிக்கப்பட முடியாத இறைமை என்பதன் மூலம் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய அதிகாரங்கள் அல்லது தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாகாணங்களுடைய அதிகாரங்கள் என்பது இறைமையின் பாட்பட்டவை அல்ல ஏனென்றால் இலங்கை மக்களுடைய இறைமை பிரிக்கப்பட முடியாது என்று சொல்வதன் மூலம் என்னை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் இலங்கை அரசியலமைப்புகளில் வெளிப்படையாக சொல்லப்பட்டு வந்த ஒற்றையாட்சி கருத்தியல் வேறு வடிவங்களில் தொடர்கிறது அதான் உண்மை அது ஏக்கிய ராஜ்ய என்ற வடிவில் சிங்களத்தில் சொல்லப்பட்டோம் தமிழ் மக்களை சமாளிக்கிறதுக்காகவும் சர்வதேச சமூகத்தை சமாளிக்கிறதுக்காகவும் தமிழில் தமிழ் மக்கள் கேட்க விரும்புகின்ற மாதிரியாக ஒருமித்த நாடுன்ற பதப்பாகனே பாவிச்சு அதே நேரத்தில் நாங்கள் அதிகாரங்களை பிரிக்க மாட்டோம் என்ன இறமையை பிரிக்க மாட்டோம்ன்றதை மிக தெளிவாக சொல்வதன் மூலம் ஒற்றையாட்சி கருத்தியனுடைய தொடர்ச்சி இருக்குது சரி இதை ஒரு புறம் வச்சு பார்த்தாலும் இப்போ சில பேர் சொல்லக்கூடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சில நேரம் சொல்லக்கூடும் இதுவே ஒரு முன்னேற்றம் தான் உண்டு அதாவது ஒற்றையாட்சி என்று தமிழில் தானும் வெளிப்படையாக சொல்லி தமிழில் வெளிப்படையாக சொல்ல விட்டதே ஒரு பெரிய விஷயந்தான் இங்கு தம் சிங்களத்தில் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தமிழரை வரைக்கும் திருப்பி ஒற்றையாட்சின்னு சொல்லியில தான்